எழுச்சி வணக்கம். நான் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனோ இல்ல அனுதாபியோ கிடையவே கிடையாது. இதற்கு முந்தைய காணொலிகளில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி எப்படி படும் மோசமாக விமர்சித்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒரு சில நல்ல தலைவர்கள் இருந்தும் கூட அவங்க தந்திரமாக செயல்படாததுனால, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக செயல்படாததுனால அந்த கட்சி ஒரு கடும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பிரதீபா பட்டேலை நிற்க வைக்கும் போது பிரதீபா பட்டேலுக்கு தான் தான் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு. ஆனால் போக போக அவங்க குடும்பத்தோட வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது மக்கள் எல்லாருமே என்னது இது இவங்க நம்மளுடைய காசு இப்படி கரியாக்குறாங்களே அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இதற்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி எப்படிலாம் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாதுங்க. அவருக்கு அப்புறமா வந்த பிரதீபா பட்டேல் ஏபிஜே அப்துல் கலாமோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அந்த காரணத்தினாலேயே மக்கள் மனசில் ஒரு படு மோசமான தோல்வியை பிரதீபா பட்டேல் பெற்றாங்க. ஆனால் இன்னைக்கு ராம்நாத் கோவிந்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மீரா குமார் வந்து எவ்வளவோ ஒரு அருமையான வேட்பாளர். ஆல்ரெடி ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு 65% வாக்குகள் இருக்கு. இருந்தாலும் மீரா குமாரை வந்து ரொம்ப தைரியமா களத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மீரா குமார் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இமேஜ் இருக்குங்க. அதை வச்சு எப்படியாவது இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு. ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடும் 2 வேட்பாளர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். மீரா குமார் IFS ஆஃபீஸர், இதுவரை 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா MP, முன்னாள் மத்திய அமைச்சர், லோக்சபா சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் அனைத்து MLAக்களையும் சரியாக வழிநடத்தி சபையை நடத்துவதில் சிறந்தவர். நிறைக்குடம் எப்பவுமே தழும்பாது அப்படிங்கிறது போல சிறந்த தலித் தலைவரின் மகளான மீரா குமார் தந்தையைப் போலவே சிறந்த அரசியல் தலைவராக தன்னுடைய பணியை செய்து வருகிறார். நாட்டின் முதல் பெண் சபாநாயகர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு இருக்கு. BJP சார்பாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக போட்டியிட சிறந்த வேட்பாளர் என்ற அடிப்படையில் மீரா குமார் குடியரசுத் தலைவர் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளார். ராம்நாத் கோவிந்த் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமா பிடிப்பட்ட பங்காரு லக்ஷ்மணனின் ஒரே ஆதரவு சாட்சி. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள்லாம் வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு நக்கல் அடித்தவர். 3 முறை லோக்சபா MP எலெக்ஷனுக்காக போட்டியிட்டு 3 முறையும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர். அதனால ராஜ்யசபா MP ஆனார். ஆக மொத்தத்தில் மோடியின் தலையாட்டும் பொம்மை கவர்னர். இந்த MLAக்கள் MPக்கள்லாம் அவங்களுடைய மனசாட்சி படி ஓட்டு போட்டாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க, இதில் மக்கள் சக்தி வெல்லுமா இல்லை அதிகாரப்பூர்வ சக்தி வெல்லுமா, கூவத்தூரில் நடந்த மாதிரியே திரும்பவும் MLAக்கள் MPக்கள்லாம் மக்களுக்கு எதிராக தான் வந்து வாக்களிக்க போகிறாங்களா இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, இந்த செய்தி நம்மளுடைய தமிழ்நாட்டின் MLAக்களுக்கும் MPக்களுக்கும் போய் சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.